ஷியோம் ஷிலங்கா எனப்படும் இலங்கை கடல். இலங்கையின் நிலப்பரப்பை விட 8 மடங்கு பெரிய கடலும் அதன் வளங்களும் எமது நாட்டுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் சொந்தமான இயற்கையின் அருங்குடையாகும். எமது கடலுக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களினால் ஏற்படுகின்ற பாதிப்பு தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக தகவல்களை வெளியிட்டு வருகின்றோம். இந்திய மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த 14 தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் ஒரு வாரத்திற்குள் ஷியோம் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த 26 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறைகளில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் 4 படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றினர். இந்த நிலையில் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் 2018 முதல் கைப்பற்றப்பட்ட படகுகளையும் விடுவிக்க கோரி இந்தியாவின் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியில் சுமார் 5000 மேற்பட்டவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக எமது இந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் நங்கூரமிடப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு காட்சியளித்தது. கிட்டத்தட்ட 3 விசைப்படகு 22 மீனவர்களை வந்து சிறைப்படுத்திருக்காங்க இலங்கை கடற்படையினர். இது வந்து தொடர் நடவடிக்கையாக இருக்கு. இதில் வந்து இப்போ இதனால வந்து ராமேஸ்வரத்து மீனவர்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆமாம், தினந்தினம் கடலுக்கு போக ஒரு கடலுக்கு ஒரு போட்டு பிடிக்கிறது, 2 போட்டு பிடிக்கும், இப்போ 3 போட்டு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இனிமேல் போக போட்டு வந்து கூட பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்ல ஒரு போட்டு பிடிச்சிட்டு விட்டுருவாங்க, இப்போ தொடர்ந்து 3 போட்டு 4 போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இலங்கையில் பிடிபட்டிருக்க படகுகளையும் மீனவர்களையும் உடனடியாக விடுதலை பண்ணணும். ஏன்னா இங்கே உள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்குது. மத்திய அரசு இதை கவனத்தை கொடுங்க. மாநில அரசு அவங்களுக்கு கடிதம் எழுதாமல் நேரடியாக போய் சொல்லி அவர் மீனவர்களை வந்து விடுதலை பண்ணுவதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள் காரணமாக இலங்கை கடலில் வளங்கள் நாளுக்கு நாள் அடிபடைந்து வருகிறது. இலங்கை மீனவர்களின் வலைகள் மற்றும் படகுகளுக்கு இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகளினால் ஏற்படுகின்ற பாதிப்பை மதிப்பீடு செய்ய முடிந்தாலும் சுற்றுச்சூழலுக்கு அளவிட முடியாத அளவு பாதிப்பு ஏற்படுகிறது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஷியோம் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த 204 இந்திய மீனவர்கள் 27 படகுகளுடன் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கை கடலில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் இலங்கையைச் சேர்ந்த 47 மீனவர்கள் இந்தியாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதுடன் இந்தியாவைச் சேர்ந்த 32 மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளதாக கடற்றொழி திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2016 11 மாதம் 5 டெல்லியிலே ஏற்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும். இருநாட்டு மீனவர்களுக்கிடையிலே கலந்துரையாடலை ஏற்படுத்தி இந்த பாதிப்பிலிருந்து கடற்றொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமும் சரி, இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சும் சரி, வெளிவார அமைச்சும் சரி, எம்மீது கவனம் செலுத்துவதாக இல்லை. வெறுமனவே நாங்கள் கடிதங்களை எழுதுவதும் ஊடக சந்திப்பு நடாத்துவதும் அதனை கேட்டுவிட்டு அவர்கள் செல்வதும் எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கின்றது. இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையிலே வடக்கு கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் பாதகத்தையும் ஏற்படுகின்றது. எங்களுடைய வளம் அளிக்கப்படுகிறது, வாழ்வாதாரமின்றி நாங்கள் கடற்றொழிலாளர்கள் கஷ்டப்படுகின்றோம். அதே போன்று ஒரு நாளைக்கு பல மில்லியன் ரூபா எங்களுடைய முதலீடுகளை இந்திய படகுகள் அள்ளி செல்வதும் இல்லாமல் அந்த கடல் வளத்தை மீளவும் அழிச்சு அழிச்சு செல்கின்றது. திருப்பி உற்பத்தி ஆகாத வரையிலே கடலை பாலவனமாக்கின்ற செயல்பாடு இந்திய இழுவைப்படகுகள் செய்கின்றது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை காண்பதில் தாமதம் நிலவும் ஒவ்வொரு நாளும் எமது பெருமதியான ஷியோம் ஸ்ரீலங்கா கடற்பரப்பு அழிவை சந்தித்து வருகிறது. The Sea of Sri Lanka. எமது தாய் நாட்டை சுற்றியுள்ள அரும்பெரும் பொக்கிஷம். எமது நிலப்பரப்பை விட 8 மடங்கு பெரியது. எமது எதிர்காலம் தி சீ ஆஃப் ஸ்ரீலங்காவில் தங்கியுள்ளது. நாட்டின் வல்லமை இங்கேயே உள்ளது. எமது வளத்தை நாம் பாதுகாப்போம். அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதோ அதை அவ்வாறே அழைப்போம். தி சீ ஆஃப் ஸ்ரீலங்கா.